ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வெசட்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொரோனாக்கு அப்புறம் மலேசிய மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்டேட் படி மலேசியாவில் வெறும் 77 COVID-19 கேசஸ் தான் ஆக்டிவில் இருக்குது. இதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஜகூர் பார்ல இருக்க ரெண்டு மாலுக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற மால் பாரடே மால். நவம்பர் 28, 2017 தான் இந்த மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 1.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், 4200 கார் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோட கட்டியிருக்காங்க. சாதாரணமாக மீடியமாக இருக்கிற மாலுக்கே கூட்டம் அதிகமாக வரும், இந்த மாலுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனால் பேண்டமிக் டைமில் எவ்வளோ பேர் இந்த மாலுக்கு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பேண்டமிக் டைமில் எந்த ஷாப்புக்கு போனாலும் QR கோட் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேம், பாஸ்போர்ட் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் நம்மளை செக் பண்ண டெம்பரேச்சர்லாம் என்டர் பண்ணினா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த டேட்டாலாம் டைரெக்டாக மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி எல்லாருக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணி அங்கே இருக்கிற சானிடைசரை நம்ம எடுத்து கையை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாரு. மலேசியன் கவர்மெண்ட் லாக்டவுனை இங்கே MCO மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. MCO மூமெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர். இது 4 கட்டமாக நடந்துச்சு, MCO 1, 2, 3, 4. இந்த 4 கட்ட MCOலையும் மலேசியாவில் இருக்க அத்தனை பேருமே SOPன்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ SOPனா என்னென்னா, கொரோனா டைமில் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களும் அவங்க வேலை செய்கிற ஃபீல்டை பொறுத்து இந்த ரூல்ஸை கவர்மெண்ட் அமைச்சிது. ஸோ இந்த SOPயை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தால் கொரோனாவை மலேசியா ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸை ஒபே பண்ணினதுனால தான் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரீடமாக இருக்கோம். நம்ம ஊரில் இருக்கிற மேக்ஸ் ஷோரூம் இங்கேயும் இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மக்கள் எந்த அளவுக்கு நார்மலாக எந்த வித பேண்டமிக் பயமும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாவெண்டர் பேக்கரி, மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குற பேக்கரி ஷாப். இங்கேயும் QR கோட் ஸ்கேன் பண்ணணும். இந்த ஷாப் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மலேசியாவில் மேக்ஸிமம் ஃபுட் ஷாப்பில் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு பில் பே பண்ணணும். இங்கே வந்து சர்வ்லாம் பண்ண மாட்டாங்க. மலேசியன் ட்ரிங்க்கு இது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். எங்களுடைய ஃபேவரட் கேக் ஷாப்பும் கூட. அதே மாதிரி இந்த பிரெட்டோடைய நேம் அண்ட் ரேட்டெல்லாம் வந்து ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெய்லியும் புது புது வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பி பிரெட். இங்கே வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ் கிடைக்கும், குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஐஸ் கேக்ஸ். அதே மாதிரி பேக்கிங் பண்ணும்போது அவங்க கை படாத மாதிரி தான் பேக்கிங் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் இருப்பாங்க. மலேசியாவில் கொரோனா அட்டாக் ஆன டைமில் டெய்லியும் 500, 1000 சொல்லி அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வீட்டை விட்டு ஒருத்தர் மட்டும்தான் வெளியில் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் 2, லாக்டவுன் 3 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுனை தளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மால் மேப்னு கூட சொல்லலாம். இந்த மால் பெரிய மாலாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஷாப்புக்கு போகணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கைடன்ஸ்க்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம எந்த ஷாப்புக்கு போகணும்னு சொல்லி கிளிக் பண்ணணும்னா கிராஃபிக்ஸ் மூலமாக நம்ம எங்கே எக்ஸாக்டாக போகணும்னு சொல்லி காமிக்கும், ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்ட். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் டிஏவை. மலேசியாவில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா மால்ஸ்லேயும் நீங்கள் இந்த ஷாப்பை பார்க்கலாம். இது பெரிய ஹார்ட்வேர் ஷாப், மக்கள் எல்லோரும் அதிகமாக வாங்குகிற ஷாப்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் லோவாக இருக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஷாப். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது நியூ மார்க்கெட். இங்கே ஃபேன்சி ஐட்டம்லேருந்து எல்லா திங்ஸும் கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்து நீங்க பாக்குறது ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங். இது கிட்டத்தட்ட 20,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுல கட்டியிருக்காங்க. மலேசியாவோட மீடியாவை பொறுத்த வரைக்கும் எங்களை பயமுறுத்தினதே இல்லை. அதனாலதான் கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்சிஓ பீரியட் முடிகிற வரைக்கும் 1 GB நெட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த எஸ்கலேட்டர். ஜேபி சிட்டிலேயே பெரிய எஸ்கலேட்டர்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த எஸ்கலேட்டர் 4th ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோருக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்கலேட்டரில் வழக்கத்தை விட இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கு. பாரடைம் மாலில் கோல்டன் ஸ்க்ரீன் சினிமாஸ் இருக்குது, 4DX ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 16 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் லைனில் நின்று டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால் கிளைம்பிங். இப்போ பாருங்கள், ஒருத்தர் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டுருக்காரு. எப்பயுமே நிறைய பேர் வால் கிளைம்பிங் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி என்னால் வால் கிளைம்பிங் காட்ட முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். கிட்ஸ் வால் கிளைம்பிங் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பெரியவங்களுக்கு தனியாகவும் குழந்தைங்களுக்கு தனியாகவும் வந்து வால் கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வால் கிளைம்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நான் காமிச்ச எஸ்கலேட்டரோட டாப் வியூ. நம்ம போக போகிறது டோப்பன் ஷாப்பிங் சென்டர். இந்த மால் நவம்பர் 13, 2019 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 1.25 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 16 ஃபுட்பால் கிரவுண்டை உள்ளடக்கல. அந்தளவுக்கு பெரிய மால். அது மட்டும் இல்லைங்க, இக்கியா அப்படிங்கிற பெரிய ரீட்டைல் ஷாப்போட இது கனெக்ட் ஆயிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து வர மக்களுக்கு இந்த மால் ரொம்ப ரொம்ப பக்கம். அதாவது சிங்கப்பூர் உட்லேண்ட்ஸ்லேருந்து ஜொகுர்பாருக்கு ஜஸ்ட் 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எந்தவித டிராஃபிக்கும் இல்லாமல் நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே இருக்க கிரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கார் பார்க்கிங் டிக்கெட் கிடைக்கும். இந்த டிக்கெட் இருந்தால் தான் நம்மளால் எக்ஸிட் ஆக முடியும். இது இந்த மாலுடைய என்ட்ரன்ஸோட ஒரு பகுதி. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும் என்னென்னா, ஜொகுர்பார்லேருந்து கோலாலம்பூருக்கு சுமார் 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இங்கேயும் QR கோடு ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். இங்கே வந்து தெர்மல் செக்அப் பண்ணுறாங்க. தெர்மல் செக்அப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஹேண்ட் சானிடைசர் கொடுப்பாங்க. நம்ம ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு மாலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். டோப்பன் அப்படிங்கிறது ஸ்வீடிஷ் வேர்டு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த மாலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் டைம் கிடச்சதுன்னா அப்லோட் பண்ணுறேன். பாரடை மால் விட இந்த மாலில் தான் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மலேசியாவில் கொரோனாவை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தான். இவர் ஒரு தலை சிறந்த டாக்டர். ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணினாரு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய மலேசியன் வாலண்டியர் ஆர்கனைசேஷன் மலேசியாவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இமிரேட் அப்படிங்கிற ரிலீஃப் டீம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்க்கு மெடிக்கல் சப்ளை மட்டும் பண்ணியிருக்காங்க. பவர் ஆஃப் மலேசியன்ஸ்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொரோனா பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மலேசியாவில் கொரோனா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் பேண்டமிக் லெவலெல்லாம் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெஸ்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.